மேடம், உன்னை இங்க டியூட்டி பார்க்க சொன்னா காலேஜ் படிக்கிற பசங்க லவ் பண்ற மாதிரி ஓரமா நின்னு போன் பேசிட்டு இருக்க. சாரி மேடம், என் பேபிக்கு ஹெல்த் இஷ்யூ, லீவ் கேட்டேன் கிடைக்கல, அதான் போன்ல பேசிட்டு இருந்தேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில பிட் பாக்கெட்னு சுத்திட்டு இருந்த, இப்ப புதுசா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல மேடம், ரொம்ப ஓவரா வாய் கொழுப்பா என்கிட்டயே கூட கூட பேசிட்டு இருந்தா. அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நானும் பொறுமைய கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சா என்ன இன்னும் அதிகமா வெறுப்பேத்துற மாதிரி சீன் போட்டா. அதான் கொஞ்சம் கடுப்பாகி கழுத்த இருக்க போயிட்டேன். நல்லா என் பொழப்ப கெடுத்தப்போ நீ அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா என் வேலையே போயிருக்கும். ஏ மேடம், இவ என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா? இந்த பொண்ணை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாயிருக்கும். உன்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், எதையும் யோசிக்காம அவசரப்படாம எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு தெரியாத, அது உனக்கு நல்லதில்ல. முதல்ல பிளேட கொடு. ஓ, உன்னோட கேர்லெஸ்னால இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ, போ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேடம். இந்தாங்க மேடம், அவன் முகத்துல தெளி. எழுந்துருமா, வா, மெதுவா மெதுவா எழுந்துருமா. மேடம், அவங்க தேவையே இல்லாம என் குடும்பத்தை பத்தியும் என் கேரக்டர் பத்தியும் தப்பு தப்பா அசிங்கமா பேசி சண்டை போட்டு என்னை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க மேடம். இனி அந்த சித்ராவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேமா. அப்புறம் உன்னை பார்க்க யாரோ வந்து காத்துட்டு இருக்காங்க. நான் போகல, யாரையும் பார்க்க விரும்பல, நான் யார் கூடயும் பேசுற மனநிலைமையிலையும் இப்ப இல்ல. என்னை எல்லாரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணாதீங்க, என்னை இப்படியே தனியா விட்டுருங்க. இங்க பாரு திவ்யா, கண்டிப்பா நீ பார்க்க வரணும். நாளைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால இப்ப நீ வந்திருக்கிறவங்கள பாக்குறது ஏதாவது ஒரு விதத்துல உதவியா இருந்தாலும் இருக்கும்ல, அதனால முடியாதுன்னு சொல்லாத, என் கூட கிளம்பி வாமா. மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னாலும் என் குடும்பத்துல இருக்கவங்களே என்ன புரிஞ்சுக்காம என் அத்தைய நானே கொலை பண்ணேன்னு நம்புறப்போ அவங்க யாரையுமே பாக்குறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல மேடம். இங்க பாருமா, வந்திருக்கிறது உன் மாமனாரோ இல்லனா உன் ஹஸ்பண்டோ இல்ல, நேர்ல வந்து பாருமா, அப்புறம் உனக்கே புரியும். வாமா.